రామానుజదయాపాత్ర జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున్ మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్థైతరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవైకసింధోకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయుపతయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగలం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగిరేణుపరక యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమణి ప్రణతోస్మి నిత్యం మట్లొన్రుం వేండ మనమే మదిలరంగర్ కచ్చి నమ్మేత్త కళరణకీழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டடிப்புடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடிசைந்த காலம் மாதராதர் கயல்கன் என்னும் வளைவுள் பட்டழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. தொண்டடிப்புடியாழ்வார் அருளி செய்த திருமாலையிலே 16வது பாசுரம் சூதனாய் அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரத்தின் மூலமாக ஆழ்வார் அரங்கநகரப்பன் தன் விஷயத்தில் அவன் பண்ண அந்த அனுக்கிரகத்தை விசேஷிச்சு கொண்டாடுகிறார். அரங்கநகரப்பன் என் நெஞ்சில் வந்து புகுந்து தன் விஷயத்தில் அன்பு அதிகமாக வெள்ளம் வெள்ளமிடி போல அவன் செஞ்சுட்டான். அப்பேற்பட்ட பேரழகோடு கூடினவன் அரங்கநகரப்பன். அந்த எம்பெருமான் நித்தியவாசம் செய்யும் இடம் இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். எப்படி இருந்த என்னை இப்படி ஆக்கினான் அப்படின்னு அவர் நினைச்சு பார்க்கிறார் ஆழ்வார். ஆக பிராப்பியம் அடையத்தகுந்தது. அப்படி அடையத்தகுந்த அந்த எம்பெருமான் விஷயத்தில் இருந்த ஐயத்தை எல்லாம் அந்த சந்தேகங்களை எல்லாம் போக்கடிச்சு அவன் அருள் செய்த அந்த விதத்தை இதற்கு முன்னாடி ஆழ்வார் இந்த மாதிரி சந்தேகமெல்லாம் போன பிறகு அந்த எம்பெருமான் கிட்ட ஒரு அபிமானம் ஆதராபிமானம் எல்லாம் தோணும். அந்த ஏற்பட்ட அந்த அன்பை தன் விஷயமாக திருப்பி நான் ரங்கநாத பக்தனாக ஆகுமாறு அவன் செஞ்சான்னா எப்பேற்பட்ட காரியம் செஞ்சான் அப்படின்னு கொண்டாடி பேசுறார் இந்த பாசுரத்தில் தொண்டடிப்புடி ஆழ்வார். சூதனாய் கள்வனாகி அப்படின்னு பாசுரம். சூதன் அப்படின்னா சூது உடையவன், அவன் சூதன். இவாள்கிட்ட இருக்கிற சூது என்னன்னா ஈஸ்வரன்ற தத்துவம் ஒண்ணு இல்லை, தர்மம் அதர்மம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்க அதை சூதுன்னு சொல்லுவ. அதாவது ஒருத்தங்கிட்ட இருக்கிற வஸ்துவை ஒருத்தன் வந்து கொள்ளை கொண்டான் என்றால் அதுக்கு சூதுன்னு சொல்லுவோம். பிறருடைய பொருளை தன்னதுன்னு சொல்லி நினைக்கிறது களவுன்னு சொல்லுவார். இங்க சூதாகவும் அந்த கள்வனாகின்னு சொல்லி அந்த களவாகவும் சொல்லப்படுவது எதுன்னா எம்பெருமானுடைய வஸ்து இந்த ஆத்மா எல்லாமே. நம்ம கிட்ட இருக்கிற ஆத்மா எல்லாம் நம்மது இல்லை, அது எம்பெருமானுடைய சொத்து.
ஆக எம்பெருமானுடையதான அந்த ஆத்மாவை தன்னுடையதுன்னு நினைக்கக்கூடியதான அந்த காரியம் இருக்க, அந்த கொடிய காரியம் இருக்க, அது களவுன்னு சொல்லப்படுறது. ஆகவே நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு கூடினவர்கள் இந்த ஆத்மாவை எம்பெருமானுக்கு அடிமையாக ஆக்கி, எம்பெருமானே ஆத்மாவுக்கு சுவாமி, ஆக எம்பெருமான் எதை உகக்கின்றானோ அதுதான் புண்ணியம், எம்பெருமான் எதை விரும்பலையோ அது பாபம் அப்படின்னு நினைச்சிருக்கிறது. எத்தனையோ அதற்கு தாறுமாறாக வார்த்தைகளை சொல்லி குயுக்திகளால் அதை ஆட்சேபணம் பண்ணி இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி மயக்கி தன்னை போலவே அவாளையும் நாஸ்திகர்களாக ஆக்குவது இங்க சூதுன்னு இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது. ஆக உலகத்தில் நாம் பார்க்கிற இந்த சூது களவு, அதை விட இங்க சொல்கிற சூதும் களவும் அதை காட்டிலும் மிக கொடுமையானது. பொதுவா லோகத்தில் ஒரு சுள்ளிய ஒருத்தன் திருடிட்டான்னா அந்த சுள்ளிய திருடினவனை காட்டிலும் ஒரு ரத்தனத்தை திருடினவனுக்கு பாபம் அதிகமாக சம்பவிக்கும்னு சாஸ்திரம். ஒரு பொருளை நீச்சனாக இருக்கக்கூடிய ஒத்தங்கிட்டேந்து திருடும்போது அதே மாதிரி வஸ்துவ ஒரு பிராமணன் கிட்டேந்து, ஒரு வைதிகமான பிராமணன் கிட்டேந்து திருடும் போதும் பார்க்கும்போது அந்த பரிகொடுத்தவனுடைய அந்த சிறப்பை வச்சு பார்த்தோமானால் சிறந்த வைதிக அந்த பிராமணன் கிட்டேந்து திருடின அந்த வஸ்து இருக்க அது வந்து அதனால பாபம் அதிகமாக சம்பவிக்கும். ஆகவே இங்க வந்து திருடப்படும் அந்த பொருள் ஆத்மா, அது எம்பெருமானுக்கு சொந்தமானது. எம்பெருமான் போக போற உகக்கின்ற அந்த கௌஸ்துபமணி மாதிரி அவனால் விரும்பப்படுவது. அப்படினால அப்பேற்பட்ட இந்த ஆத்மாவை உடையவன் சர்வசுவாமியான அந்த சர்வேஸ்வரன் ஆனபடினால அவன்கிட்டேந்து விலையே மதிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆத்மா வஸ்துவை திருடும் போது ஏற்படுகிற அந்த பாபம் இருக்க அது ரொம்ப கொடியதாக இருக்கும். திருணகாஷ்டாபஹாரேண யவான் தோஷாஹ அப்ரகீர்த்திதஹா ஸ்வர்ண ரத்னாபஹாரேண தாவானேவ பவேத் கதம் கதர்யஸ்வாபஹாரேண யவான் தோஷ பிரகீர்த்திதஹ ஸ்ரோத்ரியஸ்வாபஹாரேண தாவானேவ பவேத் கதம் அப்படின்ற பிரமாண ஸ்லோகத்தை, இந்த ரெண்டு ஸ்லோகங்களை இங்க வியாக்கியாத்தாக்கள் சொல்ற. ஒரு புல்லையோ புல்கட்டையோ அல்லது ஒரு கட்டை கட்டி வச்சிருக்கிற ஒரு கட்டையோ அதை வந்து திருடுறதுனால எந்த தோஷம் உண்டாகுதோ அதே தோஷம்தான் தங்கத்தை திருடினாலும் ரத்தனத்தை திருடினாலும் அப்படி சொல்ல முடியுமா? நீச்சனுடைய சொத்தை திருடுவதனால் எப்பேற்பட்ட தோஷம் சொல்லப்படுறதோ அதே தோஷம் வேதமறிஞ்ச பிராமணனுடைய சொத்தை திருடுவதால் அது உண்டாகுமா அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் சொல்றது. ஆக இவன் நெஞ்சார செய்வது சூதும் களவுமானால் அதை வளர்ப்பவர்களோடு இவன் சேருவான். அதை சொல்றார் இங்க, சூதானாய் கல்வனாய் தூர்த்தரோடு இசைந்த காலம் அப்படின்னு சொல்ற. அதாவது நமக்குன்னு இருக்கிறவர் நம்ம சுவாமி, நம் எம்பெருமான் சர்வேஸ்வரன். அவனை விட்டுட்டு நம்முடைய சொரூபத்துக்கே தகாததான இகலோக விஷயங்கள்ல அப்படியே தெரிஞ்சின்றிருக்கவாள்,
அவ இருக்கிற இடம், அவளோட பொருந்தி வாழ்ந்த காலம். ஆக எம்பெருமானுடைய நினைவு இல்லாமல் இந்த லௌகிகமான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடை காண்பிச்சு அந்த மாதிரி இருக்கவாளுடைய சேர்ந்து சகவாசம் வச்சுட்டு இருக்கக்கூடியதான ஒரு நிலைமை. அப்பேற்பட்ட தூர்த்தரோடு இசைந்த காலம், இசைந்த காலம்ன்ற இந்த மாதிரி அவளோட வாழ்ந்த அந்த காலம் இருக்க, ஐயோ அதை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு, அழுவா இருக்கு. பொறுக்க ஒண்ணாததான ஒரு நிலை இது. இப்படியும் ஒரு காலம் கழிஞ்சதே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் அவர். பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அப்படின்னு அழுவார் சொன்ன மாதிரி சொல்றாரு இங்க அழுவார். தூர்த்தரோடு இசைந்த போது அப்படின்னு சொல்லச்ச இத்தனை காலம்னு சொல்ல முடியல. இப்படி தான் அப்படி அனர்த்தப்பட்டு போந்த காலத்துக்கு இதுலேருந்து இதுவரை சொல்ல முடியுமா ஏதாவது? அளவே இல்லை. ஆகவே இந்த காலமெல்லாம் வேஸ்டா வீணாக போயிடுத்து, பழுதே பல பாலம் போயின அப்படின்னு அதை நினைச்சு பார்த்து பயந்து அழறேன்னு பொய்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி இங்க தொண்டர்புடி ஆழ்வாரும் சொல்றார். ஆக ஒரு விஷ்ணு பக்தனோட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்க அதுதான் ஆத்மாவில அந்த ஆத்மாவினுடைய நிலை நின்ற அந்த சொரூபத்துக்கு தகுந்ததாக இருக்கும். அப்படினால அந்த மாதிரி நான் பண்ணாத போயிட்டேன் அப்படின்னு கஷ்டப்படுறார் ஆழ்வார். பாகவதாரோட சேர்ந்து இருந்தமானால் அவ பகவத் விஷயத்துல ஈடுபட்டு இருப்பா, நம்மையும் அதே மாதிரி ஈடுபடுத்துவா. அந்த மாதிரி நான் செய்யாமல் இந்த லௌகிக சுகங்களை பெருசா நினைச்சுண்டு ரொம்ப கெட்டவாழோட சேர்ந்துண்டு லௌகிக விஷய சுகங்கள்லேயே மண்டி இருந்த ஒரு நிலைமையை ஆழ்வார் இங்க சொல்றார். அந்த மாதிரி நான் இருந்துட்டேன் அப்படின்னு கஷ்டப்படுற. மாதரார் கயற்கனென்னும் வளையுள் பட்டு அழுந்துவேனை அப்படின்றார். ஸ்திரீகளுடைய கயல் மீன் மாதிரி இருக்கக்கூடிய அழகிய அந்த கண்ணாகி அந்த வலையில அகற்று அதிலிருந்து மீளமாட்டாத நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன், மீள முடியாத என்னை அப்படின்றார். ஆக மாதரார் அப்படின்னு சொல்றீங்க. ஆக இந்த லௌகிகமான இந்த விஷயங்கள்ல ரொம்ப ஆசையை காண்பிக்கிறவன் அந்த மாதுன்ற அந்த அம்சத்தை தான் அவன் பார்ப்பான தவிர அவளுடைய அந்த பிறப்பையோ அவ ஒழுக்கத்தையோ அதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டான். அதை சொல்றார் அழுவார் மாதரார் அப்படின்றார். கயற்கண், அவருடைய கண் எப்பேற்பட்ட இதுன்னா கயல் மாதிரி இருக்கக்கூடிய கண், அதாவது நெஞ்சில கூர்மையான கத்தி போல இருந்துட்டு கொடியவர்களாக இருந்த போதிலும் இவனை பிரிந்தால் தாங்கள் உயிர் வாழ மாட்டாதது மாதிரி அவர்கள் இவனை பார்க்கும் அந்த பார்வை இருக்க அந்த பார்வையினாலேயே மயக்கி அந்த கண்ணர்களுக்கு அப்படியே தான் அடிமையாகி விடுவான்ற நிலைமையில அவனை அந்த மாதிரி ஆக்கிற பெண்கள், அப்பேற்பட்ட அந்த பெண்களாகிய அந்த வலையுள் பட்டு, அது ஒரு வலை. அந்த வலைக்கு என்ன பேரு? அந்த வலைக்கு என்ன பேருன்னா கண்ணுன்னு பேரு சொல்லான்றார். ஒரு வலையை வச்சு பிடிக்கிற ஒரு பிராணிய மாதிரி இவன் அகப்படுத்துகிற வலை மாதிரி அந்த பெண்ணுடைய கண்ணானது இருக்கு. அங்க கண்ணுக்குள்ள அந்த கண்மணி உள்ள நடுவில் ஒரு மணி இருக்கும் இல்லை, மணி மாதிரி கருப்பா, அந்த மாதிரி கண்மணி மாதிரி மணி வலை அப்படின்னு வைக்கலாம் பேருன்றார் ஆழ்வார். பட்டு அழுந்துவேனை, ஒரு வலையில அகப்டுன்ட்ட ஒரு பிராணி மாதிரி
வெளியில போக முடியாத நிலைமை ஏற்பட்டு இவனையும் மீள முடியாதபடி பண்ணி கண்ணகி அந்த வலையிலே அகப்படுத்தி இந்த மாதிரி அவர் நிலை சூழ்நிலை ஏற்பட்டுடும். வலைய வச்சவா பக்கத்துல நின்றுக்க மாட்டா. ஒரு பிராணியை பிடிக்கிற அந்த காரியத்தில் ஈடுபட்டவர்கள் அவ பக்கத்துல நின்றுக்க மாட்டா, வலையை வச்சுட்டு போயிடுவா. அந்த மாதிரி இந்த மாதவர் இருக்கிற பெண்கள் அவ கண்ணாகிய வலையால இவனை இழுத்தாலும் இவனுக்கு அவ கிட்டுறாள்னு கிட்ட மாட்டா. ஏன்னா அப்படியே அகல நிற்கிறார்கள்னா கிட்டின போது அந்த பெரிய பெரும் காமத்தோட சந்தனம் முதலான போகோபகரணங்களை எல்லாம் கொடுத்து அவளோட சேர்ந்து இருக்க ஆசைப்படுற இவன் அந்த சந்தோஷத்தை அடையிற சமயத்துல இவன் தவிக்கிற தவிப்பு இருக்க அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறார். இதனால இந்த சிற்றின்பத்தினுடைய தாழ்வு நன்னா சொல்லப்படுறது. ஆனபடினால அப்படிப்பட்ட நிலைமையில் அழுந்துவேனை அப்படின்னு அழுவார். அந்த மாதராருடைய அந்த வலையாகி அந்த கண் 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 வலையில அப்படியே அழுந்தி இருக்கிறவர் மூழ்கி கிடக்கிற என்னைன்றார். அழுந்துவேனை. ஆக இவன் விவேகமே இல்லாதவன். அப்படினால அவனுடைய மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்குன்றத அறிய முடியாமல் அந்த கண்ணாகிய அந்த வெளித்தோத்தத்திலேயே அழுந்தி இவன் துன்புறுகிறான். வலையுள் பட்டு அழுந்துவேனை. ஆக இங்க வலையுள் பட்டுன்றார். பட்டுன்னு சொன்னதுனால மறுபடியும் மீள முடியாத நிலை பேசப்படுறது. வலையுள்னத்தினால இது அனுபவிக்க தகுந்த சுகம் ஒன்றுமில்லை, இதனால துன்பம்தான் கிடைக்கும் அப்படின்னு அழுந்துவேனே என்று சொல்லாத சொல்றார். இந்த துன்பத்தை இன்பமாக மயங்கி அந்த அழுந்தி போறாளே அப்படின்றத அழுவார் சொல்றார். இப்பேற்பட்ட நிலை ஏற்பட்டவாழ பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் மீட்டு நல்வழிப்படுத்துறான். அத ஆசையா சொல்றார் அழுவார். போதரே என்ன அப்படின்றார். போது அரே என்று சொல்லி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரா பெருமாள். இங்கே வா அவர் கூப்பிடச்ச என்ன பண்ணி கூப்பிடுறான், நீ இன்னமோ இந்த மாதரார் வலையாகிய கண் அழகுல அப்படியே மயங்கி போனையே, அங்க போகாத, இங்க வா. போதரே, போது அரே என்று சொல்லி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறார் பெருமாள். அழுவீர், நீர் எதை ஆசைப்பட்டு இப்படி அழுந்து கிடக்கிறீர்? பெரிய பெருமாள் கேட்கிறார். எனது ரசிகத்தன்மையினால இப்படி தகாததாகிலும் என்னை ஈடுபடுத்தும் இந்த கண்ணழகில அகப்பட்டு நான் அப்படியே அழுந்தி கிடக்கிறேன். ஆகவே ஒரு தார்மிகன் தன் சொரூபத்துக்கு தகுந்த மாதிரி கண்ணழக காட்டினால் அதில் ஈடுபட்டு அந்த கண்ணழகனை எப்படி நான் உகந்து இருப்பேனோ அந்த மாதிரின்னு ஆழ்வார் சொன்ன உடனே ஒரு பெண்ணுடைய கண்ணழகளை ஈடுபட்டு இந்த மாதிரி பேசுறார் ஆழ்வார். நம்முடைய கண்ணழக ஏன் காமிக்க கூடாது அப்படின்னு பெரிய பெருமாளுக்கு தோணித்தான். தன் அந்த திருத்திரையை அப்படியே எடுத்துட்டு தொண்டைப்பொடி ஆழ்வாருடைய கண் முன்னாடி நின்று தன் திருமுகத்தை காட்டினார் பெரிய பெருமாள். ஆக பெருமாளுடைய அந்த பெரிய பெருமாளுடைய கண் அழகு அப்படியே ஆழ்வார மோகிக்க செஞ்சது. இது எப்படி இருக்குன்னார், தூயாய் சுடர்மாமதி போல் உயிர்க்கெல்லாம் தாயாய் அளிக்கின்ற தன் தாமரை கண்ணா ஆயா
அலைநீர் உலகேழும் முன்னுண்ட வாயா, உன்னை எங்கனம் நான் மறக்கேனே. திருமங்கையாழ்வார் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற நாச்சியார் கோயிலுக்கு எழுந்துள்ளினார். நரையூர் நம்பி பெருமாள் திருநாமம். இந்த நரையூர் நம்பி கிட்டதான் திருமங்கையாழ்வாருக்கு சமாசிரன ஆச்சு. அந்த பெருமாள் கிட்ட நின்று மங்களாசாசனம் பண்றார் பெருமாளை. அந்த பெருமாளை சேவிச்ச உடனேயே, உன்னை எங்கனம் நான் மறக்கேனே நம்பி, திருநரையூர் நம்பி, தேவரீரே எங்கனம் நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் சுவாமி அப்படின்னு சொல்றார் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணச்ச தூயாய் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். தூயாயினர், தூயாயின்னா பரிசுத்தமானவனே அப்படின்றார். பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தி எப்பேற்பட்டது அப்படின்னா, சுகிருதம் சர்வபூதானம் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லா பிராணிகளுக்கும் இவன் சுகுர்த்தாக இருக்கிறபடினால, நண்பனாக இருக்கிறபடினால, எல்லாருக்குமே இவன் நண்பனாக இருக்கிறபடினால, மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருத் கதிர் நாராயணு உபனிஷத் சொன்ன மாதிரி இவன் சர்வ பூத சுகிருத் இருக்கிறபடினால, அனுகூலமாக இருக்கிறவாள் பிரதிகூலமாக இருக்கிறவாள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்குமே சமானமாக நன்மையை பண்ணுகிற நிலைமையில எம்பெருமான் இருக்கிறபடினால அவனுடைய அந்த பாவ சுத்தி அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடியதான அந்த பவித்திரத்தை அந்த பரிசுத்தி அதை நினைச்சு பார்க்கிறார் அழ்வார். தூயாய் அப்படின்னு கூப்பிடுறார். பரிசுத்தனே சுடர்மாமதி போல், குளிர்ந்த கிரணங்களையுடைய பூர்ண சந்திரனை போல, உயிர்க்கெல்லாம் தாயாய், சகல பிராணிகளுக்கும் தாய் மாதிரி இருந்து அளிக்கின்ற கிருபை பண்ணி அருளுகிற தன் தாமரை கண்ணா, குளிர்ச்சி மிகுந்த தாமரை மலர் மாதிரி இருக்கக்கூடிய கண்ணை உடையவனே, ஆயா கிருஷ்ணா, அலைநீர் உலகேழும் முன்னுண்ட வாயா, அலையோடு கூடின அந்த பிரளய காலத்தில் ஏற்பட்ட அந்த சமுத்திரத்தை, அந்த உலகங்கள் ஏழு உலகங்களையும் பிரளய காலத்தில் உண்ட வாயை உடையவனே, நான் உன்னை எங்கனம் மறக்கேன், உன்னை எப்படி நான் மறந்து போக முடியும். இந்த பாசுரத்தில் தன் தாமரை கண்ணா, காம தாமரை மலர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்ணழக பத்தி சொல்ற ஆழ்வார். எல்லா விதமான தாபங்களும் ஆறும்படியாக ரொம்ப குளிர்ச்சி மிகுந்ததான கிரணங்களை உடைய பூர்ண சந்திரனை போல, எல்லா பிராணிகளையும் தாயாய் கொண்டு அளிக்கின்ற குளிர்ந்த திரு கண்களை உடையவனே அப்படின்னு ஆழ்வார் கூப்பிடுறார். இந்த கண் அழகு எல்லாரையும் வசீகரப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆக இந்த பாசுரம் எம்பெருமான் தன் கண்களை கொண்டு எல்லாரையும் ரட்சிக்கிறான், காக்கின்றான் அப்படின்ற அந்த ரட்சகத்துவம்ன்ற அம்சத்தை பேசக்கூடிய அளவுக்கு இந்த பாசுரம் இருக்குன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, நினைக்கிலேன் தெய்வங்கள் இளங்கன் இளமான் இனிப்போய், அனைத்துலகமுடைய அரவிந்தலோச்சனனை. ஆக அவன் அரவிந்தலோச்சனனாக, தாமரை மலர் போன்ற அந்த கண்ணை உடையவனாக அவன் இருக்கிறபடினால அப்படி சொல்லி அவன் கண்ணழகதான் சொல்றார் சுவாமி நம்மாழ்வாரும். ஆக நம்மாழ்வார் எம்பெருமானை நினைச்சு பார்க்கச்சியே அந்த எம்பெருமானுடைய அந்த கண்ணழகு இருக்க, அந்த கண்ணழகு அவரை ரொம்ப கவர்கிறது. அப்படி எல்லாருடைய மனதையும் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இருப்பது அந்த எம்பெருமானுடைய அந்த கண்ணழகு. அப்பேற்பட்ட கண்ணழகோடு கூடினவரே அப்படின்றார். நினைக்கிறேன் தெய்வங்கள் நெடுங்கண் இளமான் இனிப்போய், அனைத்துலகமுடைய அரவிந்தலோச்சனனை திணைத்திணையும் விடாள் அவன் சேர் திருக்கோளூர்க்கே, மனைக்கு வான் பழியும் நினையாள் செல்ல வைத்தனே. திருக்கோளூர்
வைத்தமாநிதி பெருமாளை நினைச்சுண்டு சுவாமி நம்மாழ்வார் அவஸ்தானத்திலேயே அவஸ்தானத்திலேயே இருந்துண்டு அந்த பெருமாளை நினைச்சு பார்த்த உடனேயே, ஆஹா, எல்லா உலகமும் இவனுக்கு அடிமை, எல்லாருக்கும் இவன் சுவாமியா இருக்கான் அப்படி சொல்லி இந்த பாசுரத்தினால அந்த சர்வேஸ்வரன் சர்வசேஷி, எல்லாருக்கும் அவன் சுவாமி அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் ஆழ்வார். அது மாத்திரம் இல்ல, தன் தாமரை கண்ணா, நீங்க தொண்டரைப்படி ஆழ்வார் சொன்னபடினால, குளிர்ச்சியான தாமரை மலர் போன்ற கண்ணை உடையவனேன்னு சொன்னபடினால, இந்த குளிர்ச்சியான தாமரை கண் இருக்க அந்த கண்ணை காட்டி அந்த எம்பெருமான், பக்தர்களே பக்தர்களே, நான் தான் உபாயமாக இருப்பவன், உபாய ஸ்வப்ராப்தேகே உபனிஷத் அதீத ச பகவான், சுவாமி தேசிகன் சாதிச்ச மாதிரி அவன்தான் சித்தோபாயன் அப்படின்றத காட்டித்தரதாம் எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள், தாமரை கண்கள். கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளான் காண்பனவன் கண்களாலே அமங்களாக விழிக்கும் ஐம்புறனும் அவன் மூர்த்தி. கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதானோடும் தோத்தி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுளானே. திருவாய்மொழியில முதல் பத்துல சுவாமி நம்மாழ்வார் இந்த பாசுரம் மூலமாக கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான்ற பாசுரத்தினால அவன்தான் உபாயம் அப்படின்றத அழகாக காண்பித்து தரார். அப்பேற்பட்ட கண்ணழகு வாய்க்க பெற்றவன் சர்வேஸ்வரன். அது மாத்திரமில்ல, செங்கனிவாயின் திறத்ததாயும் செஞ்சுடர் நீள்முடி தாழ்ந்ததாயும் சங்கோடு சக்கரம் கண்டுகந்தும் தாமரை கண்களை கத்து தீர்ந்தும் திங்களும் நாளும் விழாவராத தென் திருப்பேரையில் வீத்திருந்த நங்கள் பிரானுக்கு என் நெஞ்சம் தோழி நானும் நிறையும் இழந்ததுவே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில தென் திருப்பேரை பெருமாள் மகர நெடுங்குழை காதன், அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ற சமயத்தில் தான் அவதரிச்ச இடத்திலேயே புளிய மர பொந்துலேயே இருந்துட்டு திவிதேசத்தை நினைச்சு பார்க்கிறார். திவிதேசம் தென்படுறது, அந்த கோயில் தென்படுறது, கர்ப்பகிரகம் தென்படுறது, பெருமாள் தென்படுறார். அந்த சமயத்தில் பெருமாளுடைய அழகான திருப்பவள செவ்வாய் அதை முதல்ல பார்க்கிறார் ஆழ்வார். செங்கனி வாய், அந்த வாய் எப்பேற்பட்டது என்ன, திருப்பவளம் அழகான சிக்கச்சுவேல் இருக்கிற ஒரு பழம் மாதிரி இருக்கு. செங்கனிவாயின் திறத்ததாயும் அந்த சிவந்த அந்த வாய் திருப்பவளங்கிட்ட, திருப்பவளம் சொல்லுவா சம்பிரதாயத்தில் பெருமாள் வாயை பத்தி சொல்லிச்ச. ஆக அந்த எம்பெருமானுடைய அந்த திருப்பவளம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகா இருக்கு, சிவந்த பழம் மாதிரி இருக்கு. அதுல ஆழ்வாருக்கு ஒரு அபினிவேசம் உண்டாச்சு, ஒரு ஆசை உண்டாச்சு, அதுலயே நினைச்சு இருக்கு. கொஞ்ச நாளாச்சு, உடனே ஆழ்வாருடைய கண்கள் எம்பெருமானுடைய கிரீடத்தை பார்த்தனவா. செஞ்சுடல் நீள்முடி தாழ்ந்ததாயும் அந்த பிரகாசிக்கின்ற உயர்ந்த அந்த கிரீடம், திரு அபிஷேகம், கிரீடத்தை திரு அபிஷேகம் சொல்வா சம்பிரதாயத்தில். அந்த திரு அபிஷேகத்துல ஆழ்வார் ஈடுபடுகிறார். தாழ்ந்ததாயும் அப்படி ஈடுபட்டதாயும் அமைஞ்சது. உடனே பெருமாளுடைய அந்த சங்காழ்வானையும் சக்கரத்தாழ்வானையும் தரிசித்தார் ஆழ்வார். சங்கோடு சக்கரம் கண்டு உகந்தும், அது ரெண்டையும் பார்த்த உடனே அப்படியே உகக்கிறார், சந்தோஷிக்கிறார் ஆழ்வார். உடனே அவருடைய பார்வை அந்த எம்பெருமானுடைய கண்கள் மீது பட்டது, தாமரை கண்கள் மீது பட்டது. அந்த தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும், அந்த தாமரை கண்களை பார்த்த உடனேயே இன்னொரு இடத்துக்கு போக தோணல இவரால், அற்று தீர்ந்தும். ஐயோ, நான் வேற எங்கேயும் இனிமே போக மாட்டேன், நான் உனக்குத்தான் அடிமையாக இருப்பேன், அனன்யாருக சேஷத்துவம் அப்படின்வார். ஆக வேறு ஒருவனுக்கு நான் தாசன் அல்லன், உனக்குத்தான் நான் தாசன் அப்படின்னு சொல்லும்படி பண்றதான் பெருமாளுடைய அந்த தாமரை கண்கள். தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும் அனன்யாருகமாக்கியது இந்த தாமரை கண். ஆனா அப்படின்னால திங்களும் நாளும் விழா அறாத, ஆக மாசோத்சவம் நித்தியோத்சவம் தினந்தோறும் நடந்துட்டு இருக்கான், இடைவிடாமல் நடக்கிறதாம் எங்க, தென் திருப்பேரையில். தென் திருப்பேரையில் வீத்திருந்த அந்த தென் திருப்பேரை திவிதேசத்துல
வீட்டிருந்து இருக்கானே எம்பெருமான் மகர நெடுங்குழை காதன், அவனுக்கு நங்கள் பிரானுக்கு என் நெஞ்சம் என்னுடைய நெஞ்சமானது தோழி, நானும் நிறையும் இழந்ததுவே. அவன் நினைச்ச உடனே என் வெக்கமும் போயிடுத்து, என் அடக்கமும் போயிடுத்து அப்படின்றாள் பராங்குச நாயகியாக மாறி நம்மாழ்வார். ஆக இந்த பாசுரம் எம்பெருமான் தான் உபேயம் அப்படின்றதையும் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கிற வசத்தியான பாசுரம். அது மாத்திரமில்ல, இதே திருக்கண் எத்தனையோ பேரை அப்படியே அலைக்கழிய பண்ணி அவ வந்து வெறுத்து பேசக்கூடிய அளவு கூட, எங்களை இந்த மாதிரி பண்றைய நியாயமான்னு கேட்கக்கூடிய அளவு கூட அந்த கண் ஆக்கறதா. வெய்மறு தோழினை மெலியுமாலோ, மெலிவும் என் தனிமையும் யாதும் நோக்கா, காமறு குயில்களும் கூவுமாலோ, கணமயிலவை கலந்தாலுமாலோ, ஆமருவி நிறைமேய்க்க நீ போக்கு, ஒரு பகல் ஆயிரம் ஊழியாலோ, தாமரை கண்கள் கொண்டு இறுதியாலோ, தகவிலை தகவிலையே நீ கண்ணா. திருவாய்மொழி பத்தாம்பத்துல சுவாமி நம்மாழ்வார் அருளை செய்யும் அழகான பாசுரம். வேய்மறு தோளினை மெலியுமாலோ, பராங்குச நாயகியாக நம்மாழ்வார் மாறிட்டார், நாயிகா பாவத்தை தரித்தார். இந்த பராங்குச நாயகி சொல்றா, பெருமாளே உமக்கு கிருபையே இல்லையா என் விஷயத்துல, உன்னுடைய அந்த தாமரை கண்களை கொண்டு என்னை நோவுபடுத்துகிறாயே, உனக்கு கிருபையே இல்லையா. தாமரை கண்கள் கொண்டு இறுதியாலோ, தகவிலை தகவிலையே, கிருபை இல்லையா உனக்கு கண்ணா அப்படின்னு கேக்குறா. வேய்மறு தோளினை மெலியுமாலோ, மூங்கில் போன்ற என்னுடைய தோள்கள் பார்க்கிறவா திரும்ப திரும்ப பார்க்கணும் தோணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அழகான தோள்கள், அந்த தோல் மெலிஞ்சு போச்சே, உன்னுடைய பிரிவினால்தான் விரகத்தினால்தான் மெலிஞ்சு போச்சு. அப்படி மெலிஞ்சி இருக்கிற என்னையும் என் தனிமையையும் பார்க்கவே இல்லையே. காமறு குயில்களும் கூவுமாலோ, அழகிய அந்த குயில்கள்லாம் கூவிக்கொண்டிருக்கின்றன. கணமயிலவை கலந்தாலுமாலோ, திரளான மயில்கள் அப்படியே மயில்கள் கேக்காரவம் ஒண்ணு சப்தம், அந்த சப்தத்தை செய்கின்றன. ஆமருவி நிறை மேய்க்க நீ போக்கு, நீயோ பசுக்கள் பின்னாடி போயிட்ட, பசு மேய்க்கிறதுக்காக போயிட்ட. ஆக எங்களுக்கோ அந்த ஒரு பகல் ஆயிரம் கற்பகாலம் மாதிரி எங்களுக்கு படுறது. த்ருட்டி யுகாயத்தே துவாம் அபசியத்தாம்னு கோபிகைகள் கோபிகா கீதத்தில் சொன்ன மாதிரி, இங்க பராங்குச நாயகியாக மாறி நம்மாழ்வார் அந்த ஒரு பகல் இருக்கே அதுவே ஆயிரம் கல்பகாலம் மாதிரி தென்படுறது. தாமரை கண்களை கொண்டு நீ நோவுபடுத்துகிறாயே, உனக்கு கிருபை இல்லையா கிருஷ்ணா, உனக்கு கிருபை இல்லையா அப்படின்னு கேட்கிறா. இந்த பாசுரத்தினால அந்த தாமரை கண்கள் ஒரு விதமா பார்த்தா அது பாதகமாகவும் அமையிறது ஒரு சில சமயங்கள்ல. ஆக அப்பேற்பட்ட கண் விஷயத்துல, எம்பெருமானுடைய திருக்கண்கள் விஷயத்துல, தாமரை கண் விஷயத்துல ஆழ்வார்கள் ஈடுபடும் துறை அது. ஆனபடினால அந்த தாமரை கண்ணை காமிக்கிறான் எம்பெருமான், தன் கண்ணகை காட்டினான் அவன். பிள்ளை உறங்கா வில்லிதாசர் ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் அவர் இருந்த நாள்ல, அவன் ஆம்படியா ரொம்ப அதிரூப சுந்தரி, தன்னுடைய மனைவிதான் உலகத்திலேயே அழகுன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தவர். அவர் நடந்து போச்ச கூட அவ தரையில் அவ கால் படக்கூடாதுன்னு தன் மேல் உத்திரியத்தை அப்படியே கீழே போட்டு அது மேல் நடந்து வரும்படி பண்ணுவார் அவர். அந்த அளவுக்கு பெண்டாட்டி தாசராக என் ஆம்படியா மாதிரி அழகு யாரும் கிடையாதுன்ற அளவுக்கு அவர் இருந்தவர். அவரை திருத்தி பணிகொள்ள திருவுள்ளம் கொண்டான் நம்பெருமாள். பெருமாள் வீதி உலா வரைச்ச அர்ச்சக சுவாமி கற்பூராரத்தி பண்ணி இருக்கிற சமயம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த பிள்ளை உரங்காவில்லிதாசரை சேவிக்கும்படி பண்ணி ஒரு ஆச்சாரியர் மூலமாக, ஆகா இத்தனை நாள நான் மோசம் போயிட்டேனே, இப்பேற்பட்ட கண்ணழகான்னு நம்பெருமாருடைய கண்ணழகில மோகிச்சு போய் பிள்ளை உரங்காவில்லிதாசர், இத்தனை நாள நான் பண்ண காரியம் தப்பு,
தன் மனைவியையே பெருசா நினைச்சிருந்தமே, அவதான் கண்ணழகி நினைச்சிருந்தமேனு அந்த அபிப்பிராயத்தை அவர் விட்டான்னு அந்த பிள்ளைவரங்கா வில்லிதாச சரித்திரம் சொல்றது. அவர் உடையவருடைய சிஷ்யர். ஆக அப்பேற்பட்ட நிலைமையில தன்னுடைய கண்ணழகை காண்பிச்சு உயிர்க்கெல்லாம் தாயாய் அளிக்கின்ற தந்தாமரை கண் அப்படின்னு இது சொல்லக்கூடிய அந்த கண்ணழகை காட்டினான் அரங்கன் ஆழ்வீர். நீர் ஆசைப்பட்ட கண்ணுடையார் இங்கே பாரும், இங்கே பார்ப்பீராக அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா எப்பேற்பட்ட கண்ணழகு அப்படியே மோகிச்சு போறார் தொண்டரைப்பொடி ஆழ்வார். இதுவரையில் தாம் அனுபவித்த அந்த கண்களை காட்டிலும் இது ரொம்ப சிறந்ததா இருக்க, நம்ம சொரூபத்துக்கு தகுந்ததா இருக்க, இத்தனை நாம் வந்து நம்முடைய நெஞ்சானது மதரார் கயற்கண்கள்ல அகப்பட்டுன்னு தவிச்சுது, அதுலேருந்து நாம் மீண்டுட்டோம், சந்தோஷப்படுறார் ஆழ்வார். இது எப்படி இருக்குன்னா, ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்துவ மனோகரா ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே. தாயே சீதா பிராட்டியாரே, யானி ராமஸ்ய சின்ஹானி அப்படின்னு நீங்க கேட்டங்க. நம்பிக்கை வரத்துக்காக அனுமாரை பார்த்து கேட்கறா, சீ யாருன்னு கேட்கணும். ராமன்லாம் சொல்றையே, அவருடைய சின்னம் என்ன, அடையாளம் என்ன, அதெல்லாம் கேட்கிறாள் பிராட்டி, சீதா பிராட்டி. அப்ப ராமனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிச்சியே, ராமனை நினைச்ச உடனே அனுமாருக்கு முதல்ல தென்படுறது ராமனுடைய அழகான இந்த தாமரை கண்கள். ராமஹா கமலபத்ராட்சா, அவர் தசரத புத்திரர்னு கௌசல்யா புத்திரன்னு சொல்லல, எடுத்தோடனே ராமஹா கமலபத்ராட்சகான்ற ராமபீரான் தாமரை இதழ் போன்ற திருக்கண்களை உடையவர். சர்வசத்துவ மனோகரா, எல்லா பிராணிகளுடைய மனதையும் கவருவர். ஏன்னா வானர ஜாத்தியில பிறந்த என்னை கூட அவர் தன் கண்ணழகினால கவர்ந்துட்டார்னா சொல்லணுமா அப்படின்னு அர்த்தமாங்க. ஆக எல்லா பிராணிகளுடைய மனதையும் அந்த கண்ணழகினாலேயே ஆகர்ஷிப்பவர். வடிவழகு முதலான தேக குணங்களும் தாட்சிண்யம் முதலான ஆத்ம குணங்களும் நிரம்ப பெற்றவராக தோன்றினவர் ராமபிரான் அப்படின்னு நித்திய பிரம்மச்சாரியாய் ஒரு மிருகமாக வானரமாக இருக்கக்கூடிய அனுமன் இந்த கண்ணழகல அவன் ஈடுபட்டான் அல்லவா. ஆக அனுமன் ஈடுபட்ட துறை இது, அது அழகா சொல்றார் ஆழ்வார். ஆக அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தன் கண்ணழகை காண்பித்து போதரே என்று சொல்லி இங்கேவான்னு கூப்பிட்டு புந்தியில் புகுந்து என் நெஞ்சினில் வந்து புகுந்து அப்படின்றார். புந்தியில் புகுந்து, புந்தின்ற சொல்லுக்கு நினைவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக நினைவு புறப்படும் இடமான அந்த நெஞ்சை சொல்லுகிறதாய், நெஞ்சுக்கு அந்தரியாமியாக புகுந்துன்னு அர்த்தம். ஆக இந்த தொண்டைப்பொடி ஆழ்வார் வெகு காலமாகவே எம்பெருமானை விட்டு விலகி போனதற்கு காரணம் எது, அவர் நெஞ்சுதானே காரணம். அப்படினால அதே நெஞ்சு இப்போ தாம் மேல் விழும் சமயத்தில் அந்த நெஞ்ச விலக்காதபடி அது அதற்குள்ளே புகுந்தான்னு இங்க அபிப்பிராயத்தை அழகாக சொல்கிறார்கள் வியாக்கியாத்தாக்கள். சர்வேஸ்வரன் அவன் சர்வாந்தரியாமி, எல்லா இடத்திலையும் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பவன், இவர் நெஞ்சில வந்து புகுந்தான்றது எப்படின்னா, இவரை நான் விளக்க மாட்டேன் அப்படின்ற விசேஷ சங்கல்பத்தோட இவர் நெஞ்சு உள்ள இருந்து உள்ள புகுந்ததை அழகாக இங்க ஆழ்வார் சொல்றார். ஆக அப்பேற்பட்ட நிலைமையில அவன் நெஞ்சில புகுந்து புகுந்துட்டார்.
என் நெஞ்சிலும் வந்து புகுந்து, அது மாத்திரமில்ல தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன், தன் பக்கத்தில அன்பானது வெள்ளமிடும்படியாக செய்த வடிவழகை உடைய எம்பெருமான் அப்படின்றார். ஆக தான் எப்பேற்பட்டவன் நினைச்சு பார்க்கிறார். அனாதிகாலமாக எதெது கூடாதோ அந்த விஷயங்கள்ல நான் அன்பு செலுத்தினேன், அப்படிப்பட்ட என்னை தன்னிடம் அவன் ஈடுபடும்படி செய்தான். ஏதோ தேவையில்லாத இடத்துல பாயிற நீர் மாதிரி, தண்ணீர் மாதிரி, தரிசு நிலத்தில் பாயிற தண்ணீரை திருப்பி பயிரிலே பாய செய்வது போல அன்பை அவன் பயனுடையதாக ஆக்கினான் அப்படின்றார் அழுவார். பெருக, அது பெருகும் அளவுக்கு செஞ்சான் அப்படின்றார் அழுவார். ஆக தன்பால் பெருக வைத்த அழகன், தன் விஷயத்துல அந்த அப்படியே அன்பானது வெள்ளமிடும்படியாக செஞ்ச அழகன் அப்படின்னு சொல்றார். ஆக இது எப்படி இருக்குன்னார், அதனில் பெரிய என் அவாவரை சூழ்ந்தாயே அப்படின்னு மாதிரி சித்து அசித்து என்கிற தத்துவங்களை காட்டிலும் பெரியவனாய் அனுபவிக்க தகுந்த அந்த ஈஸ்வர தத்துவமான தன்னை காட்டிலும் பெரிதாக பெருகும்படியாக அந்த அன்ப அப்படி வெள்ளம் விடும்படி வந்தா வெள்ளம் மாறி வரா மாதிரி செய்த வடிவழகோடு கூடிய அந்த பெருமான் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். பெருக வைத்த, இப்படி இவன் செய்வதற்கு காரணமாக தாம் ஏதாவது செஞ்சோமான்னா அது கொடுத்தான் செஞ்சா தெரியலையே. அவன் நிர்கேத்துக்கமாக எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் தன்கிட்ட அவன் அன்பத்தை அன்பை செலுத்துகிறான் சர்வேஸ்வரன். இது எப்படி இருக்குன்னார், ஈதொரு தண்ணீர் பந்தல் வைத்தானத்தனை கிடீர் என்கிறார் அப்படின்னு வியாக்கியானம். தண்ணீர் பந்தல் வைப்பார் போல, தண்ணீர் பந்தல் வைக்கிறது யாராவது வெய்ய நாள்ல தாகசாந்தி பண்ணிக்கணுன்றதுக்காக, அந்த மாதிரி நிர்கேத்துக்கமாக அந்த அன்பை எம்பெருமான் வைத்தான் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். எதை காமிச்சு இந்த மாதிரி ஒரு ஆதரம் பெருகும்படி பண்ணான் அவன் அப்படின்னா, ஏன்னா அவன் அழகன் அப்படினால அந்த காரியத்தை பண்ணான் அவன். காதல் பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காதமர் மேனி நம் கண்ணன்னு சுவாமி நம்மாழ்வார் சொன்ன மாதிரி திருமேனி அழகை காட்டி இந்த மாதிரி என்ன கவர்ந்துட்டான் சர்வேஸ்வரன் அப்படின்றார் ஆழ்வார். திருவாய் மொழியில அஞ்சாம் பத்துல ஆச்சரியமா சாய்க்கிறார் சுவாமி நம்மாழ்வார் இந்த பாசுரத்தை. அதிலும் பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த அப்படின்னு சொல்றார். அதாவது ஊரவர் கம்பை எரிவிட்டு என்னை சொல் நீர் மடுத்து சொல் நீர் படுத்து ஈரணல் வெத்தி முளைத்த நெஞ்ச பெரும் செய்யுள் பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர் மேனி நம் கண்ணன் தோழி கடியனே அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் மாதிரி திருமேனி அழகை காண்பிச்சு ஆதரம் பெருக வைத்தான் அப்படின்றார் ஆழ்வார். யார் உபாசனம் பண்றாளோ அப்பேற்பட்ட உபாசகர்களுக்கு இந்த கர்மயோகம் ஞானயோகம் மாதிரி அந்த ரெண்டையும் செஞ்சா அது எப்படி பக்தி யோகத்தை வளர்க்குமோ அந்த மாதிரி எம்பெருமானையே உபாயமாக கொண்ட இவருக்கு அந்த எம்பெருமானுடைய அந்த அழகானது கர்ம ஞான யோகஸ்தானத்தில் இருந்துண்டு இவரது பக்திய அது பெருக செஞ்சதுன்ற ஆழ்வார். ஐயப்பால் அறுத்து தோன்றும் அழகன்னு இதுக்கு முன்பாசுரத்தை சொன்ன மாதிரியும் ஆதரம் பெருக வைத்த அழகன்னு சொன்னபடினாலையும்
இவருடைய அந்த சந்தேகங்களை எல்லாம் போக்கடித்து பக்தியை பெருக்கி தன்னுடைய அழகையும் காமிச்சான் சர்வேஸ்வரன். அந்த எம்பெருமானுடைய அழகே சாதனம்னு இத்தால் சொன்னார். ஆக அழகன்றார் ரங்கநாத பெருமாள், அழகையே தனக்கு நிரூபகமாக லட்சணமாக அடையாளமாக உடையவன் அரங்கநகர் அப்பன். அவன் இருக்கிற ஊர் எதுன்னா, அவன் இருக்கிற ஊர் அரங்கம், ஸ்ரீரங்கம்ன்ற இடம் அப்படின்றார். ஆக இவர் அபிப்பிராய பிரகாரம், ஆக இவருடைய அந்த திருவுள்ளத்துல புகுந்து எந்த சமயத்தில் புகழலாம்னு சமயத்தை எதிர்பார்த்திருந்தவன், அவன் வாழ்கிற இடம் எதுன்னா ஸ்ரீரங்கம் திருவரங்கம்னு சொல்றார் ஆழ்வார். சிவைகுண்டத்தில் ராஜசபை அந்த கூடுமிடம் மாதிரி அவ்வப்போது வாழுமிடமே என்று சொல்லலாம்படி இவன் எப்பொழுதும் வாழுமிடம் திருவரங்கம் அப்படின்றத அரங்கம் அன்றே அப்படின்றதுனால காமிக்கிறாராம். பரமபதம் மாதிரி எங்கேயோ இருக்கிற இடம் இல்லை. சம்சாரிகளாக விளங்கக்கூடிய நம் போன்றவர்களுக்கு ருச்சி பிறந்த போது புகுந்து நாம் எல்லாம் அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு பாங்காக இருக்கக்கூடிய தேசம்தானே இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரம் அப்படின்னு ஆழ்வார். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்றார் இந்த பாசுரத்தில். ஆக இந்த ஸ்ரீரங்கம்னு சொன்ன உடனே இந்த கஷேத்திரத்தினுடைய மகிமையை நாம் பார்க்கணும். ஆக ஸ்ரீன்ற சொல்லானது ஸ்ரீ மகாலட்சுமியை பெரிய பிராட்டியாரை சொல்லும். ஆக ரங்கன்ற சொல்லுக்கு அந்த ஸ்ரீரங்க திவ்ய தேசம்னு ஒரு அர்த்தம். ஆறு காவேரி ஆறு ரெண்டா பிரிஞ்சு உடைச்ச காவேரியாகவும் கொள்ளிடமாகவும் அப்படி உடைச்ச அந்த ரெண்டு ஆற்றினுடைய இடையில இயற்கையாகவே ஒரு திட்டு ஏற்பட்டிருக்க மணல் திட்டு, அந்த மணல் திட்டுக்கு ரங்கம்னு பேரு. மூணாவது அர்த்தம் ரங்கம்னா ஸ்ரீரங்க விமானம்னு அர்த்தம். நாலாவது அர்த்தம் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற அந்த இடம் அரங்கம். ஏன்னா எம்பெருமான் அர்ச்சாமூர்த்தியாக இவன் வந்து தனிக்கோள் செலுத்துவதற்காக ஒரு அரசு செலுத்துவதற்காக அவன் ஒரு நாடக மேடை மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த இடம் தான் ரங்கம்னு, இந்த டிராமா ஸ்டேஜ் மாதிரி ரங்கம்னு சொல்லப்படுறது. ஆக இந்த ஸ்டேஜ், இந்த ரங்கத்துக்கு ஸ்டேஜுக்கு ராஜாவாக அவன் இருக்கான், ரங்கராஜனாக இருக்கான். ஆனபடினால எம்பெருமான் எழுந்தோடு இருக்கும் இடத்துக்கு அரங்கம்னு பேர். அதே மாதிரி ரங்கம்ன்ற சொல்லுக்கு பக்தாள் இருக்காளே அவன் அத்தனை பேருடைய ஹிருதயத்துக்கும் ரங்கம்னு பேர். ரங்கம்ன்ற சொல்லுக்கு ஆறாவது அர்த்தம் கோலம் போடுறாள்லயோ அந்த கோலத்து, அழகான அந்த கோலத்துக்கும் ரங்கம்னு பேரு. ரங்கம்னா நன்றாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிற இடத்துக்கும் ரங்கம்னு பேர் உண்டு. ஆக அதே மாதிரி ஆரம்பம் சூழ்ந்த அரங்கம்னு அழுவா சொன்ன மாதிரி சோலைகளால் சூழப்பட்ட இடத்துக்கும் ரங்கம்னு பேரு. அதே மாதிரி கருவறையும் சொல்றோம் இல்லையோ, அந்த கர்ப்பகிரகம், அந்த இடத்துக்கு ரங்கம்னு பேர் உண்டு. பத்தாவதான அர்த்தம் ரங்கம்னா பரமபதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சுவாமி தேசிகன் அந்த ரங்கன்ற சொல்லுக்கு பரமபதம்ன்ற அர்த்தத்தை பாதுகா சகஸ்திரத்தில் அருளி செய்கிறார். அதபடினால ரங்கன்ற சொல்லுக்கே பத்து விதமான அர்த்தத்தை நம் பெரியவாள் சொல்றா. ஆக ஸ்ரீரங்கம்ன்ற திவ்ய தேசத்துக்கு அவன் தலைவன். ஆனபடினால ரங்கன்ற சொல் அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை சொல்றது. அதே மாதிரி ரெண்டு ஆத்துக்கு நடுவில் இருக்கிற மணல் தீட்டுக்கு ரங்கம்னு சொன்ன அர்த்தம். புண்ணியேஷு தேவி புலினேஷு மருத்விருதாயாக அப்படின்னு பாதுகா சாஸ்திர
ஸ்லோகத்துல அழகாக இதை தேசிகன் சாதிக்கிறார். மருத்துவதான்னு சொல்லப்படுகிற காவேரியினுடைய கரையில இருக்கிற அந்த திவிதேசங்கள், 40 திவிதேசங்களுமே ஸ்ரீரங்கம் போன்ற திவிதேசங்கள் தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் அபிப்பிராயம். ரங்கே புஜங்க சயனே ச மகாபுஜங்கா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீரங்க விமானம், அதுக்கே ரங்கம்னு பேரை சொன்னார் நம் முன்னோர்கள். ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கவ வபுகு பரியங்க வரியம் கதவுன்னு சொல்லி எம்பெருமான் எழுந்திருக்கிற அந்த அரங்கம் இருக்கே ஸ்டேஜ், அதுக்கு ரங்கம்னு பேரு அந்த அரங்கு. ஆக மற்றொரு அர்த்தம், பிராட்டியும் எம்பெருமானும் உம்மருடைய அந்த இதய கமலத்தில எழுந்துள்ள இருக்கிற இடம் இருக்கே அதுக்கு ரங்கம்னு பேர் உண்டு. தயோரேஷ சம்ஸ்தாவோ எயேஷோ அந்தர் ஹிருதய ஆகாஷ அப்படின்ற ஒரு சுதி வாக்கியத்தையும் எடுத்துக்காட்டி நம்முடைய பூர்வர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அது மாத்திரம் இல்ல, சீபாஷ்யத்திலேயும் ஜோதிர் அதிகரணத்துல இந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ரங்கன்ற சொல்லுக்கு கோலம்ன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த கோலம் இடுறது ரொம்ப அழகு. எம்பெருமானுடைய அந்த திருமேனி ரொம்ப திவ்யமாகவும் மங்களகரமாகவும் செவிப்பவருடைய கண்களை அப்படியே கவர்வதாகவும் மனசையும் கவர்வதாக இருக்கிறதுனால ரங்கம்ன்ற சொல்லாலேயே சொல்றார். ஏன்னா என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு திருப்பானாழ்வார் சொன்ன மாதிரி. ஆக எம்பெருமானுடைய அந்த திருமேனி அழகு இருக்க காணிலும் உறுப்பலார் செவிக்கினாத கீர்த்தியார்னு திருமேஷி ஆழ்வார் சொன்ன மாதிரி அழகாக அந்த எம்பெருமானுடைய இடம் இருக்கிறபடினால ரங்கம்ன்ற சொல்லுக்கு அழகான அந்த கோலத்துக்கும் அர்த்தம் சொல்லலாம், கோலம்னு சொல்லலாம். ஆக வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு உபனிஷத்துல சொன்ன மாதிரி காம குரோதாதிகளான நம் மனதில உள்ள அந்த முடிச்சுகள்லாம் அவிழ்ந்து விடும். அப்படி செய்யறதான் அந்த இடம். அத்தோடு நில்லாமல் ஜீவன் பண்ண அனாதிகாலமாக அவன் சேர்த்து வச்சிருக்கிற அந்த பாபங்கள் எல்லாம் ஒழியும். எப்போன்னா எம்பெருமானுடைய அந்த தரிசன சமான காரணமான ஞானம் ஏற்பட்ட போது. இப்படிப்பட்ட பெருமை அந்த எம்பெருமான் திருமேனிக்கு இருக்கிறபடினால அது கோலம் போட்டா மாதிரி இருக்கு. அதனால ரங்கம்னு பேர். எம்பெருமான் எழுந்தொழிக்கும் இடம் இருக்க அது நன்றாக அலங்கரிக்கப்பட்ட இடம். ராகாதி தூஷித்தே சித்தே நாஸ்பதி மதுசூதன நபத்னாதி ரதிம் ஹம்சா கதாச்சித்து கர்தமாம்பசி அப்படின்னு சொன்னபடினால காமக்ரோதாதிகள், காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் போன்ற இவைகள்லாம் இருக்கிற இடத்துல எம்பெருமான் இருக்க மாட்டான். ஆக காமக்ரோதங்கள் மண்டி இருக்கிற இடத்து ஹிருதயத்துல ஒரு ஹம்சம் மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த ராஜஹம்சம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் ஒரு கணப்பொழுதும் அவன் இருக்க மாட்டான். எப்படி சேரும் சகதியுமான நீர்ல ராஜஹம்சம் இருக்காதோ அந்த மாதிரின்னு சொன்னான். அது மாத்திரம் இல்ல, ரங்கம்னா உத்தியானவனங்களோடு கூடிய இடத்துக்கு ரங்கம்னு பேரு. வண்டினம் உரலும் சோலை மயிரனம் ஆளும் சோலைன்னு இதுக்கு முன்னாடியே இதே ஆழ்வார் வர்ணிச்சார். ஆக ரங்கம்ன்ற சொல்லுக்கு கருவரங்கம்னு அர்த்தம் சொன்னோம், அதாவது கர்ப்பம். அன்று கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசைன்னு பொய்கை ஆழ்வார் பாசுரம் பாடியிருக்கார். ஆக ரங்கம்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கும் அந்த பேர் உண்டு.
ஆக இப்படி பல அர்த்தங்களோடு கூடின அழகான விசேஷமான ஒரு க்ஷேத்திர விசேஷம் பூலோக வைகுண்டம் அந்த ரங்கம்ன்ற ஸ்ரீரங்கம்ன்ற க்ஷேத்திரம். ஆனபடினால அப்பேற்பட்ட ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் எம்பெருமான் இருக்கிற அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம்னு இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தினுடைய மகிமையையும் இந்த பாசுரம் மூலமாக ஆழ்வார் அழகாக எடுத்து சொல்றார். ஆக இதுவரையில் தான் இருந்த நிலையை மாற்றி, அதாவது ஈஸ்வரன் இல்ல தர்மா தர்மங்கள் இல்லைன்னு சொல்லிண்டு ஈஸ்வரனுக்கே உரித்தான ஆத்மாவை என்னதுன்னு நினைச்சுண்டு விஷயாந்தரங்களில் ஈடுபட்டு காலத்தை வீணாக கழித்து பெண்களுடைய அந்த கயல் போன்ற அழகான அந்த கண்களாகிய வலையில் அகப்பட்டு முழுகி கிடந்த என்னை இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு என் நெஞ்சிலும் வந்து புகுந்து தன்கிட்ட ரொம்ப அன்பானது வெள்ளமிடும்படியாக செய்த வடிவழகையுடைய அந்த எம்பெருமான் அரங்கநகர் அப்பன் அவன் இருக்கிற ஊர் அவன் இருப்பிடம் எதுன்னா இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் இல்லையா அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப ஆசையாக பக்தியோடு அந்த பெருமாள் செஞ்ச அந்த காரியத்தை நினைச்சு பார்த்து அந்த பெருமாள் தன்கிட்ட வச்சிருக்கிற அந்த நிர்கேத்துக்குமான அந்த கிருபை அந்த கிருபையையும் நினைச்சு பார்த்து ஆழ்வார் பெருமிதத்தோட இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார். சூதனாய்கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயல்கனென்னும் வலையுள் பட்டழுந்து வேனை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா தொண்டடைப்புடியாழ்வார் திருவழிகளே சரணம்.